உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். சரி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு சிம்பிள் டீ அப்படிதான் பேச போறோம். டீயா அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த டாபிக் பத்தி ஷேர் பண்ணணும். லண்டன்ல இருக்கோம், அப்போ வந்து நான் இங்க இருந்த ஸ்டைல நான் வந்து யூஸ்வலா டீ குடிப்போம். இங்க இருக்க லண்டனர்ஸ் மத்த பிரிட்டிஷ்காரங்கலாம் எப்படி வந்து டீ குடிப்பாங்க, பிரிட்டிஷ் டீ எப்படி போடுறது, ஃபர்ஸ்ட் நம்ம அதையும் பார்ப்போம். ஆனாலும் நாங்க வந்து எப்போ சனிக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை வரும் வீட்டுல வந்து நல்ல ஒரு 11 மணி ஆனா இந்தியன் டீ அப்படிதான் நாங்க குடிப்போம். சோ நம்ம அதையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இங்கிலீஷ் டீனாவே வந்து ஒரு கெட்டில் வேணும் நமக்கு. ஸோ ஏன்னா வந்து புட் த கெட்டில் ஆன் அப்படின்மா, எப்பவுமே ரொம்ப கேஷுவலாக அப்படி சொல்கிற மாதிரி. அப்படின்னா டீ வேணுனாவே வந்து கெட்டில் ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து கெட்டில் தண்ணி போட்டிருக்கோம், ஆன் பண்ண போகிறோம். நல்லா தண்ணி தரத்தலாம் கொதிச்சோடனே நம்ம ஈஸியாக வந்து நம்ம டீ போட்டுக்கலாம். யூஸ்வலாகவே நாங்கள் வந்து எப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் வந்து ஒரு மிட் மார்னிங் போது கண்டிப்பாக டீ குடிப்பேன், டெய்லியே குடிப்போம். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன கிச்சன், அதில் வந்து ஒரு கெட்டில் மட்டும் மேலே வச்சுருவாங்க. அப்புறம் நம்மளோட மந்த்ஸ்லாம் அங்கே இருக்கும், அதை எடுத்து நாங்கள் ஈஸியாக வந்து டீ போடுவோம். ஃப்ரிட்ஜை திறந்து அப்படியே வந்து பால் எடுத்துப்போம். ஸோ பால்லாம் ஃப்ரிட்ஜில் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் லேஸாக ஊற்றிக்கலாம். பால் ரொம்ப லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான் மேக்ஸிமம் ஒரு டீயில் ஊற்றுறோம். இல்லை நாங்கள் நல்லா இருக்காது. அதனால் எப்படி ஈஸியாக வந்து இங்கிலீஷ் டீ ரெடி பண்ணுறது ஃபஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் வந்து ஊருக்கு புதுசு அப்படின்னா வந்து நீங்கள் டீ பேக்ஸ் ஃபஸ்ட் வந்து கடையில் வாங்குங்க. டீ பேக்ஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக பல்காக பெரிய பெரிய டப்பாவே வச்சுருப்பாங்க இங்கே, எல்லா ஷாப்பிங்குமே உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வந்து இங்கே மாதிரி நிறைய இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னே போட்டு கூட வச்சுருப்பாங்க. டெட்லி டீ அது கூட நல்ல பிராண்டிங்க, எஸ்டாப்ளிஷ் 1837 போட்டிருக்கு. ஸோ அந்த காலத்துலேருந்து இருக்குது இந்த டீ. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா நார்மலாக ஒரு டீ பேக் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம டீயில் டிப் பண்ணுற மாதிரி டீயாக இருக்குது. இந்த மாதிரி டிப் பண்ணுற டீஸ் இருக்குதுல்ல. ஸோ கொஞ்சம் பவுடர் இருக்குது, நம்ம இது அப்படியே வந்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டுக்கலாம். ஆனால் சில டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி டிப் பண்ணது ஈஸியாக இருக்காது. இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா பக்கிங்ஹாம் பேலஸில் தான் வாங்கினேன். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு அஃபிஷியலாக இங்கே எப்படி டீலாம் வச்சுருப்பாங்க, ஒரு ராயல் டீலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ பேக் நல்லா அப்படி ரவுண்டாக இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம். சில டைமில் கிறிஸ்மஸ் டைம்லலாம் கூட அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப ஸ்பைஸ்டு டீலாம் வரும். எம்என்எஸில் கூட நல்லா அந்த மாதிரி ஸ்பைஸ்டு டீலாம் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சினமன்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் நல்லா. ஸோ எம்என்எஸ் டீ எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கோல்டன் கவரில் போட்டு அது டீனா அதோடைய மனம் வந்து ப்ரிசர்வ் ஆகிருக்கணும் அப்படின்னு நல்லா பேக் பண்ணி டைட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு டீ பேக் எடுத்து அப்படி டீயில் வந்து நல்லா டிப் பண்ணி நல்லா ஹாட் வாட்டர் டிப் பண்ணி சூப்பராக டீ போடலாம். ஸோ நம்மளுடைய கெட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு டீ போட போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து இந்த ஒரு டீ பேக் எடுத்து ஃபஸ்ட் என்னுடைய கப்பில் வந்து நான் போட்டுக்குறேன். ஸோ கெட்டில் நல்ல சூடாக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப சூடாக டீ குடிச்சு தான் பிடிக்கும், ஆறி போனால் நல்லா இருக்காது. சுட சுட நான் கெட்டில் போடுறதுக்கு அப்புறமா சில ஆஃபீஸில் வந்து கிச்சன் குட்டியாக இருக்கும். ஸோ 2-3 பேர் வெயிட் பண்ணுவாங்க. அதனால் எல்லோரும் அந்த கெட்டிலில் வந்தோடனே எல்லோரும் கொஞ்சம் ஊற்றிப்பாங்க. பால் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ஊற்றினா போதும், 1 ஸ்பூன் அளவுக்கே ஊற்றினாவே எனக்கு போதும். இது லேசாக நம்ம எப்படி இப்படி கலக்கிட்டேன், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலர் வந்தால் தான் டீ நல்லாயிருக்கும் இல்லையா. டீ வந்து கலர் நல்லா இருக்கணும், டல் அடிக்கூட நல்லா ஒரு டீ கலர் வந்தோடனே. இது வந்து சுகர் இந்த டைமில் போட்டுக்கிறது உங்களுடைய விருப்பம். நான் எப்பவுமே டீயில் சுகர் போட்டுக்க மாட்டேன். மோஸ்ட்லி நிறைய இங்கிலீஷ்காரங்களும் போட்டுக்க மாட்டாங்க. டீ பேக் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீ வந்து நல்லா ரெடியாக இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் பக்கத்துலேயே ஒரு கேடி வச்சுருப்பாங்க, வேஸ்ட் கேடி. ஸோ இதை வந்து எடுத்து போடுறதுக்காக இதை போட்டுட்டு நாங்கள் மக்ஸ் வச்சுருப்போம். ஸோ அந்த மக்ஸில் ஈஸியாக வச்சு பிளேஸுக்கு எடுத்துன்னு போய் நல்லா வந்து எங்களோட டீ வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டீ போடலாம். ஸோ டீ போடுறதுன்ற வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு 2 மினிட்ஸில் ஈஸியாக போடலாம். கெட்டில் யாராவது ஆன் பண்ணுவாங்க, எல்லோரும் போய் கொஞ்சம் அப்படி டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், சுகர் இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த சைஸில் கரெக்டாக ஒரு மிட் மார்னிங் டீ குடித்தா திருப்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் டீ பேக்லேயே டீ போட்டதில்லை அப்படின்னா வந்து எப்படி டீ பேக் போடுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. பட் நம்ம வந்து நம்மளுடைய ரெகுலர் டீயை தான் நம்ம போட்டு இன்னைக்கு அதுவும் டீ கடை டீ கிளாஸில் குடித்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய தமிழ் டீ இல்லைனா இந்தியன் டீ அதுக்கு வந்து நம்ம தண்ணி நல்லா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கணும் இல்லையா. ஏற்கனவே கொதிச்சு தண்ணி இருக்கிறனால நான் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக கொதிச்சிடும். ஸோ நல்லா தண்ணி ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது வந்து அடுப்பில் வச்சு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நம்ம வந்து டீ கொடுப்போம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். யூஸ்வலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்க சில பேர் பேசியிருக்காங்க என்னுடைய இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸே வந்து இந்தியானாவே வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா வந்து சாய், இந்தியா மீன்ஸ் சாய் அப்படிம்பாங்க. அப்படின்னா நம்ம நார்த் இந்தியாவோ இல்லை நம்மளோட லோக்கல் டீயோ இல்லை இந்தியாவில் சாய், நார்த் இந்தியாவில் சாய் சாய் சொல்லுவாங்க. ஸோ நார்த் இந்தியாவோ இல்லை சவுத் இந்தியாவோ நம்ம வந்து
அஸ்ஸாம்ல நிறைய டீ வர்றதுனால வந்து டீ தான் ரொம்ப இங்கே ஃபேமஸ், இந்தியாவில் உங்களுக்கு டீ தான் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இங்கே ரொம்ப பரவலாக அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது உண்மையும் கூட பிரிட்டிஷ் டைமில் நிறைய அங்கேருந்தும் டீ வந்து இங்கே நிறைய இங்கே வந்துச்சு, டார்ஜிலிங் டீலாம் இங்கே நிறைய வந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்தியாவிலே டீ நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஸோ நம்மளுடைய டீ நல்லா ட்ரெடிஷ்னல் டீ எப்படி போடுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா வந்து முக்கியமாக நமக்கு டீ தூள் வேணும். டீ தூள் வந்து இங்கேயும் லோக்கலாக ஏதாவது பிராண்ட்ஸும் கிடைக்குது டீ தூள். இந்த மாதிரி நம்மளுடைய இந்தியன் ஏசியன் ஷாப்ஸில் போய் பார்த்தீங்கன்னாலும் நல்ல டீ தூள் நல்லா இருக்கு. நல்ல ஒரு டீ தூள் எடுத்துக்கிட்டோம் நம்ம. நாங்கள் யூஸ்வலாக வெறும் பிளெயினாக போடுறது போல சும்மா ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி போடலாம் அப்படின்னு போடுவோம். சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம இஞ்சி இடித்து போடுவோம், நீங்கள் வந்து சுக்கு ஏதாவது இடித்து போடுவோம் சில பேர். நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் பிளெயினாக தான் பண்ண போகிறோம், நார்மல் டீ தான் பண்ண போகிறோம். அதே வந்து டீ கடையில் அதே டீ தான் போடுறாங்க, வீட்டில் போடுற அதே டீ தான் போடுறாங்க. ஆனால் அது கிளாஸில் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிளாஸில் ஊற்றி குடிக்க போகிறோம். பட் சின்ன ஒரு சேஞ்சுக்காக தான் வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இது மட்டும் லேசாக நான் வந்து அதில் போட்டுப்போறேன். ஸோ தண்ணி கொதிக்கும் போதே நான் போட்டு போகிறேன், கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதிக்குது, ஏலக்காய் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இடித்து போட்டு நல்லா வாசனையாக இருக்கும். தோலோடு போட்டுக்கலாம், அப்போ தான் அதோடய இது நம்ம எப்படியும் வடிக்கட்டதில் போகிறோம். ஸோ தண்ணியில் போட்டாச்சு, இது கூட வந்து நமக்கு தேவையான அளவுக்கு டீ தூள் போட போகிறோம். ஒரு கிளாஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டிருக்கேன் நான், ஏன்னா ஆறு கிளாஸ் போட போகிறேன். சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் நான். ஸோ டீ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தலத்தலம் கொதிக்குது. அந்த டைமில் வந்து நாங்கள் அப்படியே பால் எடுத்து இதில் ஊற்றுவோம். இந்த அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும். பாலும் லேசாக கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வடிகட்டிக்கலாம். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க, ஆனால் பொங்க விட்டுறாதீங்க, அந்த டைமில் எடுத்துடலாம் கரெக்டாக. ஸோ டீ ரெடி ஆகிடுச்சு, இப்போ வந்து நான் வடிகட்டிக்க போகிறேன். ஸோ ஒரு வடிகட்டி போட்டு ஒரு ஜக்கில் நல்லா நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே ஊதி வடிகட்டிக்கலாம். ஸோ ஒரு வடிகட்டி வச்சு ஒரு ஜக்கில் வடிகட்டி எடுத்தாச்சு, இப்போ வந்து நம்மளுடைய டீ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் கிளாஸில் ஊற்ற போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக அப்படியே ஜக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. டீ தூள், இதை டீ தூள் அப்படியே வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம். இதை வந்து யாரும் சீட்டில் போடாதீங்க, அதை கழுவி அப்படியே வந்து நம்ம வேஸ்ட் பின்னில் ஊற்றணும். நம்மளோட டீ நல்லா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாத்துலயும் கரெக்டாக ஊற்றலாம். இந்த டீ கடை டீயில் வந்து எல்லா சினிமாலையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் எடுத்துன்னு வருவாங்க. இதை வந்து இங்கே விற்கிறாங்க ஆக்சுவலாக, ஒரு பாத்திர கடையில் பார்த்தேன். இப்போது உங்களுக்கு இந்தியாவில் கூட இது மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே லண்டன்லேயே பாத்திர கடையில் அதை பார்த்தோன்னா ஆட இது நல்லாயிருக்கே, ஒரு ரொம்ப நாவல்ட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இது மாதிரி கொடுக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்களும் ஃபஸ்ட் டைமாக இதில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் சிந்திருக்கு, அப்படி அதெல்லாம் துடைச்சி நீட் பண்ணிடலாம். ஸோ நல்லா சூப்பராக நம்மளுடைய டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா சுட சுட டீ அழகாக ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து குடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்குற உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும் உங்கள் மனசில், இந்த டீ நல்லா இருக்குமா இந்த டீ நல்லா இருக்குமான்ட்டு. ஆக்சுவலாக ரெண்டு டீமே நல்லா தான் இருக்கும், ஏன்னா இது வந்து மண்டே டு ஃப்ரைடே நாங்கள் இந்த டீ தான் குடிப்போம், சாட்டர்டே சண்டேல நாங்கள் எந்த டீம் குடிப்போம். ஸோ அதனால் ஓட்டு அதிகமான ஓட்டு இதுக்கு தான், நம்ம ஊருக்கு தான் எப்பயும் ஓட்டு. ஸோ இந்த டீ தான் நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், அடுத்த வீட்டில் சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.